சார் வணக்கங்க சார், நான் வந்து தென்னிலை மேல்பாகம் புளியம்பட்டியிலிருந்து பேசுகிறேங்க சார். இங்கே ஒரு 800 மீட்டருக்கு மேலே இருக்கிற ஒரு தடத்தை வந்து அவங்க வழிமறிச்சிட்டு முன்னாடி 1 சென்ட் இடம் விட்டாங்கன்னா நாங்கள் வந்து உள்ளே ஒரு 800 மீட்டர் போகக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கர் இடம் இருக்குங்க. அதில் வந்து ஒரு 10 பேரோட வாழ்வாதாரம் வந்து அங்கே இருக்குங்க. இப்போ வந்து ஆடு மாடு மேய்க்க முடியாமல் அவங்க வந்து விவசாயம் எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு சூழல் இருக்குதுங்க. நாங்கள் இது சம்மந்தமாக நிறைய அலுவலகங்களில் எல்லா அலுவலகங்கள்லேயும் நாங்கள் வந்து பெட்டிஷன் கொடுத்துட்டோங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க யாரும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்க. கிட்டத்தட்ட ஒரு சென்ட் கூட இல்லைங்க, ஒரு 1/2 சென்ட் இடம் தான். அந்த இடத்த வந்து ஒரு கேட்டு போட்ட மாதிரி ஒரு இடத்த வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. இதை விட்டாங்கன்னா நாங்கள் வந்து உள்ளே கிட்டத்தட்ட 800 மீட்டர் போகலாங்க. அவ்வளோ ஒரு தடத்தை வந்து இவங்க வந்து ஒரு புறம்போக்கு இடத்தையும் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சு இவங்க வந்து விடமாட்டுறாங்க. இதை வந்து நீங்கள் வந்து மீட்டு தர வேண்டும்னு சொல்லி நாங்கள் எல்லா இடத்துலையும் போய் கேட்டுட்டாங்க. இப்போ இனி வந்து லாஸ்ட் முயற்சியாக வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து ப்ரெஸ்ஸுக்கு நாங்கள் வந்து பேட்டி கொடுக்குறோங்க. எங்களோட இடத்த வந்து மீட்டு தரணும். எங்களுக்கு வந்து இவங்க வந்து அந்த இடத்த அவங்க வேலை செய்கிறவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. அதனால் வந்து எங்களை வந்து இந்த இடம் தரமாட்டேன், நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறத பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த இடத்த மீட்டு தரணும், எங்களுக்கு வேறு வழி இல்லைங்க. இது வந்து ஒரு பிரச்சனையாக வந்து பெரிய பிரச்சனையாக ஆகிறதுக்கு முன்னாடி அரசாங்கம் வந்து இது ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களையெல்லாம் வந்து இந்த இடத்த வந்து மீட்டு தரணுங்க சார். ஒரு 1/2 சென்ட் விட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 800 மீட்டருக்கு மேலே இடம் இருக்கக்கூடிய ஒரு இடம். 1 சென்ட் அந்த இடத்த மீட்டு கொடுத்தாங்கன்னா நாங்கள் தாராளமாக விவசாயம் பண்ணிக்குவோங்க. இத்தனை காலமாக 100 வருஷமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்த ஒரு தடங்க. இது வந்து ஒரு ஓடையும் கூடங்க. இந்த ஓடை வந்து கிட்டத்தட்ட மேப்லேயும் இருக்குதுங்க. இந்த நீர்வழி பாதையும் சொல்லி மேப்லேயும் இருக்குதுங்க. அந்த இடத்தையும் அவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுட்டு நாங்களை வந்து எங்களை வந்து அந்த பக்கம் விடமாட்டுறாங்கங்க. இதுக்கான பத்திரம் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குதுங்க. இந்த அரசாங்கம் வந்து எது பிரச்சனையாகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து இந்த இடத்த மீட்டு கொடுப்பாங்க. ஆடு மாடு ஓட்டி வாடா, அந்த காலத்துல ஆடு மாடு மேய்ச்சல் வருது, அதுல ஓடிட்டு போயிருக்காங்க.